ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சேஃபாக வீட்டில் இருக்கேன், நீங்களும் சேஃபாக வீட்டில் இருங்க. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுல் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கத்தாழ ஜெல்லை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து முல்தானி மெட்டி ஆட் பண்ணிடலாம், அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணிடலாம், அப்புறம் அரை எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். இதெல்லாம் புழிஞ்சு விட்டோடனே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா குழப்பிக்கணும். அப்படி குழப்பும்போது தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு, இப்போ வந்து கையில் அப்ளை பண்ணிடலாம். ப்ரெஷ் இருந்தால் கூட ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க, என்கிட்ட ப்ரெஷ் கிடையாது, எப்பொழுதுமே கையில் தான் அப்ளை பண்ணுவேன். எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டரில் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறமேல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸுக்குன்னா ஒரு 10 மினிட்ஸ் வரை நல்லா ட்ரை ஆகணும். கைக்கு வந்து 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், ஃபேஸ்க்கு வந்து நல்லா 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமேல் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்ச புழிஞ்சதுனே அந்த தோல் மட்டும் இருக்கும்ல, அதை எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இட்ஸ் மீ விஷாலாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.